வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி கோமதி சக்கரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோமதி சக்கரம் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து இப்போது சமீப காலத்தில் நிறைய பேர் கேட்டு வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுறாங்க. அதோடய பயன்களும் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோமதி சக்கரம் முதல்ல என்ன, எதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். கோமதி சக்கரம் வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான லக்னோவில் இருக்கக்கூடிய நமி சாரண்யம் அப்படின்ற இடத்துல பெருமாளோட சக்கரம் வந்து விழுந்ததா, பூமியில் விழுந்ததா ஒரு வரலாறு இருக்குது. அப்படி அந்த விழுந்த சக்கரம் உருண்டு ஓடி அங்கே இருந்த ஆற்றில் பட்டதாகவும், கோமதி நதிக்கரையில் பட்டதாகவும், அந்த நீர்த்துளிகள் தான் கோமதி சக்கரமாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவு புனிதமானது கோமதி சக்கரம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், அது மாதிரி சொத்து தகராறு, அது மாதிரி பக்கத்து வீட்டில் நிறையவே வந்து கண் திருஷ்டி எங்களுக்கு படுதுங்க, எங்களை சுற்றி இருக்கிறவங்களால் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, மஞ்சள் துணியில் கோமதி சக்கரம் 7 சக்கரம் வச்சு அதை வாசப்படியில் கட்டிடணுமா. கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும், நம்ம நெகட்டிவ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பூஜை அறையில் இந்த கோமதி சக்கரத்தை எப்படி வச்சு வழிபடலாம் அப்படின்னா, ஒரு காப்பர் பிளேட்டில் 7 கோமதி சக்கரம் அல்லது 9, அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டு இங்கே வாங்குகிறாங்க. ஒரு சில பேர் நான் அஷ்டலக்ஷ்மிக்காக 8 வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை, எனக்கு 9 வேணும்னு வாங்க. ஒரு சில பேர் 7 வாங்குறாங்க, ஒரு சில பேர் 11 வாங்குறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன எண்ணிக்கையில் வேணுமோ அதை வாங்கி காப்பர் பிளேட்டில் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சிவப்பு துணி விரித்து அது மேலே எப்போதுமே நம்ம வைக்கும்போது மேல் நோக்கி பார்த்த மாதிரி தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த கோமதி சக்கரம் வழிபாடுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கையில் உடம்பில் வந்து நம்ம அணிகலனாக கூட அணிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சான்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ராமாயணத்தில் சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போய் வச்சுருக்காரு. ஸோ அங்கே வந்து ஹனுமன் வந்து ராமபிரான் வர்றாரு, உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து சீதையை பார்க்க போகிறாரு. ஸோ அப்போ வந்து இவர் ராமபிரானால் அனுப்பப்பட்டவர் தான் அப்படின்றதுக்கு சாட்சியாக ராமபிரானோட மோதிரம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த ரகு வம்சத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய, அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தில் கோமதி சக்கரம் பதிக்கப்பட்டிருந்ததா ராமாயண புராணத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அத்தகைய புனிதமான ஒரு நல்ல விஷயம்தான் வந்து இந்த கோமதி சக்கரம். இது நம்மளுடைய தென்னாடு, அதாவது நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பரவலை. ஆனால் இப்போ வந்து நிறையவே வந்து நிறைய பேர் நம்ம இதை வந்து வாங்கி வீட்டில் வச்சு பயன்பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். அது எந்த நாட்டு பழக்கமாக இருந்தாலும் நமக்கு நல்லதாக இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா கோமதி சக்கரம் நிறையவே வந்து வட மாநிலத்தில் உள்ளவங்க தான் வந்து பூஜையில் எடுத்திருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மாதிரி வளம்புரி சங்கு வந்து நம்மளுக்கு வச்சு வழிபடக்கூடிய பழக்கமும் நம்மக்கிட்ட உண்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி வளம்புரி சங்குக்கு கூட ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோமதி சக்கரத்துக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் எல்லாமே நேச்சராக வர்றது. ஸோ அந்த தீட்டெல்லாம் வந்து கோமதி சக்கரத்துக்கு கிடையாது அப்படின்னும் சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எது எப்படியோ நம்மளுக்கு நல்லதை தரக்கூடிய இந்த கோமதி சக்கரம் வந்து வீட்டில் வச்சு வழிபட்டால் நல்லது, அந்த நம்பிக்கையே வந்து நம்மளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். ஸோ அப்படிப்பட்ட கோமதி சக்கரம் நம்ம விளக்கு கடையில் என்னென்ன இருக்குன்றதை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். கோமதி சக்கரத்துலேயுமே வந்து நிறையவே வெரைட்டி இருக்குங்க, நிறையவே வகைகளில் இருக்குது இந்த கோமதி சக்கரம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ரூபா, 9 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சிலேயே இருக்கும். இது எல்லாமே இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இல்லையா, அந்த கண் இருக்கும். ஒரு சில கோவில்களில் இப்படி இந்த கோமதி சக்கரத்தையே வச்சு சாமிக்கு வந்து அலங்காரமே பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம இந்த மஞ்சள் காப்பு, சந்தனக்காப்பு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த கோமதி சக்கரம் வச்சே வந்து சாமிக்கு வந்து காப்பே பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நான் ஒரு சில அலங்காரங்கள் நானுமே நேரில் பார்த்துருக்குறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த கோமதி சக்கரம் ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கோமதி சக்கரம். அது மாதிரி இந்த கோமதி சக்கரம் பார்த்தோன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது,
இந்த கோமதி சக்கரமும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவுமே நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 15 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வரும். இது வந்து மயில்கண் கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா மயிலோட கண் மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து மயில்கண் கோமதி சக்கரம் அப்படிங்கிறாங்க. இதுவுமே நம்மளோட விளக்கு கடையில் இருக்குது. இந்த ஒரு கோமதி சக்கரம் வந்து 38 ரூபாய் அந்த மாதிரி வரும். மாதிரி இது வந்து ராஜகோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜகோமதி சக்கரம் பார்த்திங்கன்னா 120-130 அந்த ரேஞ்சில் வரும். இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த சுழி இது எல்லாமே சைஸ் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்ததை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து மகாராஜா கோமதி சக்கரம்ன்றாங்க. இது வந்து ஒன்று வச்சாலே போதும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவங்க பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி இதை வாங்கிக்கிறாங்க. மகாராஜா கோமதி சக்கரம் அவ்வளவு விசேஷம். அதுலேயும் இன்னும் பெருசு. மகாராஜா கோமதி சக்கரத்துலேயும் இன்னும் பெருசு இந்த கோமதி சக்கரம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனவுடனே முதல்ல ஒரு தடவை பாலில் போட்டு எடுத்துடணுன்றாங்க. பாலில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அது எல்லாமே மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். கீழே அதாவது கவுத்தி வச்சுருக்கக்கூடாது. இப்படி நம்ம கவுத்தியெல்லாம் வைக்கக்கூடாது. நேர் மேல் நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதுவுமே வந்து நிறைய பலன்கள் தரக்கூடியது அப்படின்றதுனால நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமல் கூட ரகசிய பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் வேறு யாரும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க இதை தொட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அவங்க தொட்டு பார்க்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் திரும்ப அவங்க கிளம்ப விட்டு ஒரு தடவை பாலில் போட்டு எடுத்து வச்சுருங்க. அது இன்னுமே நல்லது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கோமதி சக்கரம் எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். கடைக்கு உங்களால் நேரடியாக வர முடியும்னா நேராகவே வந்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.